ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோட்ஸ் கஃபே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டால்ஃபினும் வளகாப்போம். டால்ஃபினுக்கும் வளகாப்புக்கும் என்ன சம்பந்தம்னு யோசிக்கிறீங்களா? சம்பந்தம் இருக்குது. இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. ஒரு சில பேருக்கு வளகாப்பு அப்படின்னா ஒரு சில பெரியோர்களால் கண்ணாடி வளையல் போட்டு பூ, சந்தனம், குங்குமம்னு வச்சுட்டு வர ஒரு திருவிழா அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சில பேர் கருவில் இருக்கிற குழந்தைக்கு இந்த வளையல் சத்தம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க. இன்னும் சில பேர் காலங்காலமாக நம்ம முன்னோர்களால் நடத்தப்பட்டு வர ஒரு சடங்கு சம்பிரதாயம்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையான காரணம் என்ன தெரியுமா? வாங்க தெரிஞ்சுக்கலாம். கர்ப்பிணி தன்னோட 7, 8, 9 மாதங்களை தன் கரு முழு வளர்ச்சி அடைந்த பிறகு இந்த வளையல் சத்தமானது கருவில் இருக்கிற குழந்தையினுடைய மூளை நரம்புகளை தூண்டுது. இப்படி மூளை நரம்புகளை தூண்டுறதுனால குழந்தைகளோட அறிவுத்திறன் அதிகரிக்குது. இது நம்ம முன்னோர்களால் வளகாப்புங்கிற பெயரில் நம்ம நாட்டில் நடந்துட்டு வருது. அப்போது வெளிநாட்டில் கர்ப்பிணிகள் என்ன பண்ணுவாங்க? அவங்களும் தன்னோட கருவில் வளர்கிற குழந்தைக்கு அறிவுத்திறன் அதிகரிக்கணும்னு ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. அந்த மெத்தட் என்னென்னா, டால்ஃபின் தெரப்பி. அதாவது ஒரு சில வெளிநாடுகளில் கர்ப்பிணிகளோட வயிற்று பக்கத்தில் டால்ஃபினை வச்சு ஒரு விதமான சவுண்டை ஏற்படுத்துகிறாங்க. இந்த டால்ஃபின் சவுண்டுக்கு பல லட்சங்கள் வரைக்கும் செலவு செய்கிறாங்க. வெறும் 25-30 ரூபாய் வளையலில் நம்ம முன்னோர்கள் கண்டுபிடித்த இந்த அறிவியலை வெளிநாட்டவர்கள் பல லட்சங்கள் கொடுத்து செஞ்சுட்டு வராங்க. வளையலில் வர்ற சவுண்டுக்கும் டால்ஃபின் எழுப்புகிற சவுண்டுக்கும் ஒரே அதிர்வெண்கள் தான். இந்த இரண்டு சவுண்டுமே கருவில் வளர்கிற குழந்தையினுடைய மூளை நரம்பை தூண்டி அறிவுத்திறனை அதிகரிக்குது. கர்ப்பிணிகளை நல்லா பாட்டு கேளுமா, நல்லா கதைப்படிமான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த டால்ஃபின் சவுண்டையும் கேளு அப்படின்னு சொல்லுங்கள். இது கருவில் வளர்கிற குழந்தைக்கு ரொம்பவே நல்லது. நம்ம முன்னோர்களால் செய்யப்படுற ஒவ்வொரு சடங்குகளுக்கு பின்னாலும் ஒரு ஆழமான அறிவியல் மறைஞ்சிருக்கு. ஆனால் இந்த காலத்தில் இதெல்லாம் ஒரு மூட நம்பிக்கைன்னு சொல்லி அதை உதறி விட்டுட்டு வரோம். இந்த மாதிரியான அறியாத தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா? அப்போது நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.